Thank you, Jesus. வந்திருக்கும் பத்திரிகை ஊடக இணையதள நண்பர்களுக்கு வணக்கம். பத்மஸ்ரீ மரியாதைக்குரிய திரு இயக்குனர் பிரியதர்ஷன் அவர்களுக்கு வணக்கம். என்னுடைய திருப்பியும் சினிமா ரீஎன்ட்ரி கொடுத்த என்னுடைய தயாரிப்பாளர்கள் ஃப்ரெண்ட்ஸ் சினிமா, என்னோடய கோ பிரதர் மாதிரி இருக்கிற திரு தீரஜ், சக்தி, கரண் அவர்கள், சேது, எல்லாருக்கும் வணக்கம். இங்கே வந்த ரீசன் வந்து என்னோடய டீம் கிட்டத்தட்ட ஃப்ரெண்ட்ஸ் சினிமா இன்னும் எனக்கு ஞாபகம் இருக்குது. ரொம்ப கஷ்ட காலங்கள் தாண்டி வெறும் கேமராவும் ஒரு ஃபிலிமும் எனக்கு டெய்லி கொடுங்க, ரெண்டு கேன் ஃபிலிம் கொடுங்க, ஒரு படம் பண்ணி காட்டுறேன்னு சொன்னப்போ என்னை என்கரேஜ் பண்ண டீம் வந்து ஃப்ரெண்ட்ஸ் சினிமா. உண்மையிலுமே ஒரு மாருதி வேன், ஒரு கேமரா, டெய்லி ரெண்டு கேன் ஃபிலிமோடு எடுத்துக்கிட்டு கேண்டிடாக எடுத்த படம் தான் கொக்கி திரைப்படம். ஸோ இந்த மாதிரி புது விஷயங்களுக்கு என்கரேஜ் பண்ணுற டீமில் ஒருத்தராக இருந்தார் திரு சேதுபாய். அப்புறம் மைனா திரைப்படம், உண்மையிலுமே சேதுபாய் பயங்கர டெவலப்மெண்ட், இதில் நல்ல க்ரோத் இருக்குது அவர்கிட்ட, நல்லா நடிச்சிருக்காரு. அப்புறம் இந்த இன்னைக்கு விழா நாயகன் திரு மணிகாந்த் கதிரி அவர்கள், அவங்க அப்பா ஒரு பெரிய சாக்ஸ்போன் பிளேயர். ஸோ சாங்ஸ் எல்லாம் நல்ல மெலடி, எஸ்பெஷலி அந்த பேசாமல் செல்லும் மலர்களும் லாஸ்ட்டில் வந்து இந்த மழையோ வெயிலோ அந்த சாங் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அப்புறம் எல்லாருமே வந்து இந்த பிகினிங் சொன்னப்போ வந்து ஒரு ஆட்டோமொபைல் ஷாப் மாதிரி எல்லா ஸ்பேர் பார்ட்ஸும் சொல்லிட்டு இருந்தார் ஒருத்தர், ஒரு கிரில்லு, நான் வந்து பாடி பேனட்டு, அப்புறம் டயருன்னு ஒரு விஷயம் மறந்துட்டார் தேங்க்ஸ் சொல்கிறதுக்கு. எவ்வளோ பெரிய பிஎம்டபிள்யூ ஹம்மர் கார் வச்சுருந்தாலும் 2 ரூபாய்க்கு நம்ம காற்று அடிக்கலன்னு அந்த வண்டி ஓடவே ஓடாது. அந்த காற்று மாதிரி கண்ணுக்கு தெரியாத கடவுளை நாம் மறந்துடக்கூடாது. இந்த தருணத்தில் சில நேரங்களில் நம்ம வண்டி ஓடுறதுக்கு அவர் மிகப்பெரிய ஒரு காரணமாக இருக்கார். அந்த மாதிரி இவங்களுக்கு நான் வேண்டுகிற கர்த்தருடைய துணை இருந்து பெரிய வெற்றி இந்த திரைப்படம் அடையணும்னு நான் வாழ்த்துறேன். வணக்கம்.